ஆதன் குடும்ப வணக்கம் உங்கள் நல்லாசியுடன் அடுத்த கட்ட செயலி உலகம் உங்கள் விரல செய்வில் உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம் இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் எட்டயபுரத்தில் பிறந்த கவிதை நெருப்பு தான் வாழ்ந்த காலத்தின் மனங்களையெல்லாம் பக்குவப்படுத்தி சுதந்திர தாகத்தை ஊட்டி வளர்த்த மகா கவி கவிதையின் இரண்டாயிரம் ஆண்டுகால போக்கினை மாற்றிய புதிய கவி நெருப்பு நிகர் மனிதன் பாரதியின் பிறந்த நாள் இன்று யார் இந்த பாரதி சுப்பிரமணிய பாரதி என்பது இவரது இயற்பெயர் அவருக்கு முன்பு பலருக்கும் பாரதி என்பது புலமை கண்டு மெச்சி அளிக்கப்பட்ட பட்டங்களில் ஒன்று சுப்பிரமணிய பாரதிக்கும் அப்படித்தான் வழங்கப்பட்டது ஆனால் அந்த பட்டத்தை தன் பெயராக்கி அதற்கு தானே அடையாளமாக மாறினார் பாரதி இனிவரும் காலம் எல்லாமும் பாரதி என்று சொன்னால் நினைவுக்கு வரக்கூடிய ஒரே பெயர் சுப்பிரமணிய பாரதி என்பதாகத்தான் இருக்கும் இந்திய விடுதலை போராட்டத்தின் தீவிரமான காலகட்டத்தில் அவதரித்தவர்தான் பாரதியார் தன் சிந்தனையாலும் செயலாலும் எல்லோருமே தங்களாலான காரியங்களை செய்து இந்திய விடுதலைக்காக பாடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில்தான் பாரதி புறப்படுத்தார் ஐயர் லட்சுமி அம்மாள் தம்பதியினருக்கு ஆயிரத்தி எட்நூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் நாள் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்தார் இந்த ஊர் பழைய திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்ததாகும் இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்றபோதும் இவரை எல்லோரும் சுப்பையா என்று செல்லமாக அழைத்தார்கள் ஆயிரத்தி எட்நூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு லக்குமியம்மாள் மறைந்து போனார் அதனால் பாரதியார் அவரது பாட்டியான பாகீரதி அம்மாளிடம் வளர்ந்து வந்தார் தனது பதினோராம் வயதில் பள்ளியில் படித்து வரும்போதே கவிபுனையும் மாற்றலை வெளிப்படுத்தினார் பதினோரு வயதில் யாருக்குமே இல்லாத தமிழ் புலமை சுப்பையாவிடம் தென்பட்டது ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு செல்லம்மாளை மணந்து கொண்டார் ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு தொழிலில் ஏற்பட்ட நட்டத்தினால் வறுமை நிலையினை அடைந்தார் தன்னை பற்றிய விவரங்களை எல்லாம் ஒரு கடிதமாக எழுதி எட்டயபுரம் மன்னருக்கு தன் நிலையை தெரிவித்து பொருள் உதவி வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் அவரை சந்தித்த எட்டயபுரம் மன்னருக்கு சுப்பையா மீது பெரும் அபிமானம் ஏற்பட்டு போனது தான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எந்த யோசனையோ தயக்கமோ இன்றி தன் மனதில் பட்டதை பதில்களாக்கி டான் டான் என்று அவர் பதிலளித்த பாங்கினை வெகுவாக ரசித்த மன்னர் அவருக்கு எட்டயபுரம் அரண்மனையிலேயே பணியளித்தார் பாரதியின் மனம் அமைதியுறாமலேயே இருந்தது நாடும் வீடும் ஒன்று என்று எண்ணுகிற கவிமனம் அத்தனை எளிதாக அமைதியுருமா என்ன சில காலத்திலேயே தனக்கு கிட்டிய அரசவை வேலையை விட்டுவிட்டு காசிக்கு சென்றார் பாரதி கிட்டத்தட்ட நான்காண்டு காலம் காசியிலேயே தங்கியிருந்தார் பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எட்டயபுரம் மன்னரின் பெரும் தேடலுக்கு அப்பால் பாரதி காசியில் இருந்ததை கண்டறிந்து மீண்டும் அவரை ஊருக்கு அழைத்து வந்தார்கள் சிறிது காலம் அரண்மனை ஒன்றில் தங்கியிருந்த பாரதி ஏழு வருட காலம் பாட்டெதுவும் எழுதாமல் ஏட்டை தொடாமல் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மதுரையில் பாரதி எழுதிய பாடல் விவேகபானு இதழில் வெளியானது வாழ்நாள் முழுவதும் பல்வேறு காலகட்டங்களில் இதழ் ஆசிரியராகவும் மதுரையில் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் பன்மொழி பாவலரான பாரதிக்கு தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் வங்காளம் போன்ற மொழிகள் சரளமாய் பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும் பல மொழி படைப்புகளை பாரதி தமிழில் மொழிபெயர்க்கவும் செய்திருக்கிறார் மகாகவியின் கவிதை திறன் எமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று எழுதியவர்தான் அந்த மகாகவி பாரதி பன்மொழி புலமை பெற்ற பாவலரான இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என கவி முனைந்தார் சமஸ்கிருதம் வங்காளம் இந்தி பிரெஞ்சு ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர் அம்மொழிகளின் தனிச்சிறப்புமிக்க படைப்புகளை தமிழ் மொழியாக்கம் செய்தவர் பழந்தமிழ் காவியங்களின் மீது தனி ஈடுபாடு கொண்டவர் அழகியல் உணர்வும் தத்துவ சிந்தனைகளும் ஒருங்கே கொண்டவர் என்று அறியப்படுகிறார் பாரதி தேசிய கவி என்ற முறையிலும் உலகதழுவிய சிந்தனைகளை அழகியலோடும் உண்மையோடும் கவின்றதினாலும் இவர் உலகின் சிறந்த கவிஞர்களோடு ஒப்பிடப்படும் சிறப்பு பெற்றவர் என்றும் அண்மை கால தமிழின் தன்னிகரற்ற கவி ஏறு என்றும் பலராலும் கருதப்படுகிறார் எண்ணும் காரியங்களெல்லாம் வெற்றி ஏற புரிந்தருளல் வேண்டும் பல பண்ணப் பெருநிதியும் வேண்டும் அதில் பல்லோர் துணை புரிய வேண்டும் சுவை நண்ணும் பாட்டினோடு தாளம் மிக நன்றா உளர்ந்தழுந்தல் வேண்டும் பல பண்ணிற் கோடி வகை இன்பம் நான் பாடும் திறனடைதல் வேண்டும் இது ஒரு துளிதான் பாரதி என்னும் மொழி சூரியன் இன்னும் இன்னும் பற்பல பாடல்களை கட்டுரைகளை கதைகளையெல்லாம் எழுதியிருக்கிறார் வசன கவிதை என்னும் வகைமையை தமிழில் முதன் முதலில் முயன்று பார்த்தவரே பாரதிதான் என்பது அவருக்கு இன்னும் கூடிய ஒன்றாகும் இன்றைக்கு பெரும் செல்வாக்கோடு திகழும் புதுக்கவிதை நவீன கவிதை ஆகியவற்றின் மூலமாக திகழ்வதே பாரதியாரின் வசன கவிதைகள்தான் பாஞ்சாலி சபதம் இந்திய விடுதலைக்கான போரை பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத தேவியாகவும் உருவகம் செய்து மகாகவி உருவாக்கிய மாபெரும் காவியம்தான் பாஞ்சாலி சபதம் கவிதை சுவையும் நயமும் கொண்ட தமிழின் உன்னதமான படைப்பாக இன்று வரை இது திகழ்கிறது பாஞ்சாலி சபதம் வியாச பாரதத்தை தழுவி எழுதப்பட்டது இது இரு பாகங்களை உடையது சூழ்ச்சி சருக்கம் சூதாட்டச் சருக்கம் அடிமைச் சருக்கம் துகிலுறுதல் சருக்கம் சபத சருக்கம் என ஐந்து சருக்கங்களையும் நானூற்று பன்னிரண்டு பாடல்களையும் உள்ளடக்கியது பத்திரிகையாளர் பாரதி பாரதியார் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றியவர் சக்கரவர்த்தினி என்ற மகளிர் மாத இதழிலும் இந்தியா என்ற வார இதழிலும் சூரியோதயம் கர்மயோகி தர்மம் போன்ற இதழ்களிலும் பால பாரத யங் இந்தியா என்ற ஆங்கில இதழ்களிலும் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட பாரதியினுடைய இந்தியா என்ற பத்திரிகை புதுவையில் வெளியானது ஏனென்றால் புதுவை அந்த காலத்தில் பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்து வந்தது பாரதியின் தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் பாரதியாரின் பாடல்களை பிரித்தானிய ஆட்சிக்குட்பட்டு இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த பர்மா மாகாண அரசு தடை செய்தது இதனை பின்பற்றி சென்னை மாகாணத்தின் காவல்துறை உத்தரவின் மூலம் பாரதியார் பாடல்கள் தடை செய்யப்பட்டு புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மாகாண சட்ட அவையில் விரிவான விவாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் நடைபெற்றது தீரர் சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த விவாதத்தில் இலக்கியம் சார்ந்த பல கருத்துகள் பதிவாகின மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநில மீதிது போல் பிறதிலேயே இன்னொரு நீர்க்கங்கை ஆரங்கள் ஆரே இங்கிதன் மாண்பிற்கெது எதுவேறே என்று எழுதியவர் தன்னுடைய தாய் நாட்டை எண்ணி பெருமை கொண்டதோடு மட்டுமன்றி அதன் எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற பார்வையும் பெற்றவர் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று முழக்கமிட்டவர் பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்கவோம் என்று பாடியவர் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று நதிநீர் இணைப்பு திட்டத்தை விடுதலைக்கு முன்பே கனவு கண்டவர் புதுக்கவிதை புலவன் பாட்டுக்கொரு புலவன் பாரதி பாடல்களின் இலக்கணக் கட்டுக்களை தகர்த்து எரிந்தவன் இவருக்கு முன்பாக கவிமுனைந்த கவிஞர்கள் தொல்காப்பிய இலக்கணம் சிறிதும் வழுவாமல் பொருள்கோல் யாப்பு அணி என இலக்கணத்தில் கட்டுண்டு கற்றோர் மட்டும் கற்றறியும் கவிதைகளையே புனைந்தனர் இலக்கண சட்டங்களை தகர்த்தெறிந்த பாரதி புதுக்கவிதை என புகழப்படும் பாமரரும் கேட்டுனரும் வசன கவிதையை தமிழுக்கு தந்தவர் சிறுபிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் உதவும் ஒரு அறிவு அறிவுசார்ந்த புதுக்கவிதை இவர் தொகுப்பில் இருக்கும் அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம்தான் பாப்பா பாட்டு என்ற தலைப்பில் இவர் எழுதிய கவிதை பெண்ணுரிமை போராளி பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீர்தல் முயற்கொம்பே என பெண்ணுரிமையை ஏத்தினார் போற்றி போற்றியோர் ஆயிரம் போற்றி நின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றிகான் என்ற பாரதி பெண்மை வாழ்கவென கூத்திடுவோமடா என்றார் பெண்களின் கல்வி அறிவுக்காக சட்டங்களை செய்திடவும் கனவு கண்ட பாரதி சாதம் படைக்க மட்டுமல்லாது தெய்வச் சாதி படைக்கவும் பெண்கள் தகுதி படைத்தவர்கள் என்று கண்டார் சாதி எதிர்ப்பாளர் பாரதி தான் வாழ்ந்த காலம் முழுவதும் சாதி அமைப்பை தீவிரமாக எதிர்த்தார் பாரதியார் தன் பாடல்களின் வழியே சாதிக்கு எதிரான பெரும் தீயை பற்ற வைத்தவர் பாரதி சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் இது அவரது கவிதை வரிகள் மட்டுமல்ல பலருக்கும் மனதில் பதியனிட்ட அறைகூவல் பாரதியின் குறிப்பிடத்தகுந்த படைப்புகள் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு தேசிய கீதங்கள் ஞானப் பாடல்கள் தோத்திரப் பாடல்கள் விடுதலை பாடல்கள் விநாயகர் நான்மணி மாலை பாரதியார் பகவத்கீதை நவதந்திர கதைகள் உத்தம வாழ்க்கை சுதந்திர சங்கு சின்னஞ்சிறு கிளியே ஞானரதம் சந்திரிகையின் கதை பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சூடி ஆகியவை பாரதியின் படைப்புகளில் ஆகச்சிறந்த படைப்புகளாக இன்றளவும் மக்கள் மத்தியில் திகழ்ந்து வருகின்றன நினைவு சின்னங்கள் தமிழ்நாடு அரசு மகாகவி பாரதியார் நினைவனை போற்றும் வகையில் பாரதியார் நினைவு சின்னங்களாக எட்டயபுரத்தில் அவர் வாழ்ந்த இல்லம் சென்னை திருவல்லிக்கேணியில் அவர் வாழ்ந்த இல்லம் புதுச்சேரியில் அவர் வாழ்ந்த இல்லம் ஆகியவற்றை நினைவு இல்லங்களாக பராமரித்து போற்றி பாதுகாத்து வருகிறது இவர் பிறந்த எட்டயபுரத்தில் மகளிருக்கான பல் தொழில்நுட்ப கல்லூரியும் பாரதி மணி மண்டபமும் அமைக்கப்பட்டு உள்ளன இதன் மைய மண்டபத்தில் பாரதியாரின் ஏழடி உயரச்சிலை அமைக்கப்பட்டு இரண்டாயிரமாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் அன்று பஞ்சாப் மாநில முதலமைச்சர் தர்பாரா சிங் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இங்கு பாரதியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சியும் வைக்கப்பட்டு உள்ளது மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவில் யானை தாக்கியதால் நோய்வாய்ப்பட்டார் பாரதி கோவில் யானையால் தாக்கப்பட்ட சில நாட்களுக்குப் பிறகு கடும் வயிற்றுப்போக்கு நோயால் பாதிக்கப்பட்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் காலமானார் பாரதியார் அவர் கடைசி நாட்களை கழித்த இல்லம் திருவல்லிக்கேணியில் உள்ளது தேசிய கவி எட்டயபுரத்தில் பாரதி பிறந்த வீடு தற்போது தமிழக அரசால் சீர் செய்யப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு விடப்பட்டுள்ளது விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தினால் பாரதி தேசிய கவியாக இன்றளவும் போற்றப்படுகிறார் மகாகவி நினைவு நூலகம் ஈரோடு முன்னதாக ஓர் அறையாக காணப்பட்ட இந்நூலகத்தை உள்ளூர் மக்கள் கருங்கல் பாளையம் வாசிப்பு அறை என்று அழைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஓராம் நாளன்று மனிதன் அழியான் என்னும் தலைப்பில் உரை ஒன்றை ஆற்றுவதற்காக கருங்கல்பாளையம் வாசிப்பாறைக்கு பாரதியார் வருகை தந்தார் ஒரு சில வாரங்கள் கழித்து அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் கருங்கல் பாளையத்தில் ஆற்றிய உரையே அவரது கடைசி பொது உரையாக இருந்தது அவரது கடைசி பொது உரையாக இருந்தது பின்னர் ஈரோடு நிர்வாகம் இந்நூலகத்தை புதுப்பித்து பாரதியாரின் ஒவ்வொரு ஆக்கங்களையும் சேகரித்தது பாரதியார் எழுதிய கட்டுரைகள் கவிதைகள் மற்றும் அவர் பொதுக்கூட்டங்களில் தேசிய விடுதலை பெண் விடுதலை பற்றி ஆற்றிய உரைகள் அவரது ஓவியங்கள் போன்றவற்றை இந்நூலகம் தன்னகத்தே வைத்திருக்கிறது மேலும் பாரதியார் சுதேசமித்திரன் எனும் தினப்பத்திரிகைக்கு எழுதிய ஆக்கங்கள் அனைத்தையும் இந்நூலகத்தில் காணலாம் நூலக கட்டிடத்திற்கு அப்பால் பாரதியாரின் வாழ்க்கை வரலாறு பற்றிய ஓர் அருங்காட்சியகத்தையும் இந்நூலகம் வைத்துள்ளது இங்கு பாரதியார் பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலான அனைத்து விஷயங்களையும் காண முடியும் திரைப்படம் ஞான ராஜசேகரன் இயக்கத்தில் ஷாயாஜி ஷிண்டே பாரதியாக நடிக்க பாரதி திரைப்படம் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியானது சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதனையும் இத்திரைப்படம் பெற்றது குறிப்பிடத்தக்கது திரைப்படங்களில் பாரதியின் பாடல்கள் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா தீர்த்த கரையினிலே நின்னையே என்று நினைக்கிறேன் நடி நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே மோகத்தை கொன்றுவிடு அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்திவிடு செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே காக்கை சிறகினிலே நந்தலாலா பாருக்குள்ளே நல்ல நாடு வந்தே மாதரம் என்போம் காற்று வெளியிடை கண்ணம்மா வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம் சிந்து நதியின் மிசை நிலவினிலே மனதில் உறுதி வேண்டும் நெஞ்சு பொறுக்குதில்லையே இப்படி பல நூற்றுக்கணக்கான பாரதியினுடைய பாடல் வரிகள் திரைப்படங்களில் இடம்பெற்று மிகப்பெரிய வெற்றியினை பெற்றன பாரதியின் புகழ் பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு மாநில அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாட்டுடமையாக்கப்பட்டன இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதுதான் அவரது காலத்திற்கப்பால் மாபெரிய மானுட இயக்கமாகவே பாரதியின் கொள்கைகள் இன்றளவும் போற்றப்பட்டு வருகின்றன இருபாலருக்கும் பாரதி என்று பெயர் சூட்டி மகிழ்வது இந்திய நலத்தின் எல்லா மாநிலங்களிலும் காணப்படுகிறது அவரது பாடல் வரிகளை வாழ்வதற்கான வழிகளாக பின்பற்றுவோர் லட்சக்கணக்கான மக்கள் என்றும் நிலைத்திருக்கும் மகாகவியின் புகழ் பாரதியாரின் புகழ் ஊங்குக